இது மண் கெடாமல் விஞ்ஞானமும் விவசாயமும் கைகோர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. நான் கம்பெனி பேரை சொல்லலை, ஆனால் சொன்னாலும் தப்பு இல்லை. மரபணு மாற்றங்கள் செய்து எங்கள் விதை போட்டால் அன்றி உங்கள் வியாபாரம் நடக்காது என்று சொல்பவர்கள் தான் மண்ணின் விரோதிகள். மண்ணின் மைந்தர்கள் கண்டுபிடிக்கும் என்சைம்ஸ், அதற்கான திரவங்கள் கண்டிப்பாய் மண்ணை சேதம் செய்யாது. காரணம், அவர்கள் தம் தாய் மண்ணுக்கு உணவளிக்கிறார்கள். அவங்க ஜாக்கிரதையாக தான் பண்ணுவாங்க, அவங்க வியாபாரி இல்லை. நான் சொல்லுவது விஞ்ஞானிகள் கையில் கொடுக்க வேண்டும் என்பது தான். வியாபாரிகள் கையில் விவசாயத்தை கொடுக்கக்கூடாது. விவசாயி கையில் கொடுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரமும் வியாபாரமும் ஒரு விதமான கனெக்ஷன் உள்ள எத்திக்கல் கனெக்ஷன் என்று சொல்வார்கள். ஒழுக்கம் நிறைந்த ஒரு தொடர்பு அது. விவசாயி என்ன ஆனாலும் பரவாயில்ல, விஷத்தை விதைச்சு வித்துட்டா பரவாயில்லன்னு நினைக்கவே மாட்டான். ஆனால் வியாபாரி வெறும் கடும் வியாபாரம் மட்டுமே நினைக்கும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எதை வேணா விற்கலாம் என்று நினைப்பார்கள். அதையெல்லாம் மனதில் கொண்டு நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் எந்த அளவுக்கு இறங்கி ஒவ்வொரு வார்டுகளிலும் இருக்கும், எங்களுடைய மேனிஃபெஸ்டோ ஒரே மாதிரி இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அது வாழும் ஒரு ஆவணம், அதில் திருத்தங்கள் நீங்கள் தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் அது எழுதப்பட்டது உங்களுக்காக. அதனால் நீங்கள் அதில் ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் திருத்த வேண்டியது உங்கள் கடமை, எங்கள் கடமையும் தான். எங்கள் பிழையை நீங்கள் சொல்லுவதை நாங்கள் கோபமாக எடுத்துக்கவே மாட்டோம். அதனால் தான் சில கேள்வி கேட்கும் என்ஜிஓக்களை நாங்கள் வெளியிலே நண்பர்களாகவே வைத்திருக்கிறோம். எங்களையும் அவர்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்பது தான். சரி, இதெல்லாம் சரி, உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? திருடாமல் வாழ தெரிந்தவர்கள் தான் இந்த கட்சியில் இருக்கிறோம். அது எப்படிங்க, மற்றவங்கள்லாம் திருடங்களா? அப்படின்னா மாட்டினவங்க மட்டும்தான் திருடங்கன்னு சொல்ல முடியாது, மாட்ட போறவங்களும் திருடங்கள் தான். உங்களுக்கும் ஏதோ ரெய்டுன்னு பேசிக்கிறாங்களே, என்ன எனக்கல்ல ரெய்டு, அது ஒரு தனி மனிதனுக்கு வந்த ரெய்டு. எங்கள் கட்சியில் அத்தனை பேரும் ஒழுக்கமாக இருப்பார்கள், அல்லது 7.5 கோடி தமிழர்களும் ஒழுக்கமாக இருப்பார்கள் என்று நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. என் கட்சியில் இருக்கும் ஆள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், இருந்தே ஆக வேண்டும் என்று நான் நிர்பந்திக்க முடியும். அந்த நிபந்தனைப்படி வாழ முடியாதவர்களை விலக்கி வைக்கவும் முடியும். இந்த தைரியம் எனக்கு இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் பேர்தான் அவர்கள் கட்சியிலேயே சேர்ந்திருக்கிறார்கள். எம்எல்ஏக்கு விண்ணப்பம் கொடுக்கும் போது எங்களுக்குள்ளான ஒப்பந்தம், ஏதாவது கெட்ட பேர் வந்ததுன்னா நீங்களே ஒதுக்கிடுங்க, உங்களை தண்டிக்க வேண்டியது என் பொறுப்பு இல்லை. மக்கள் சொல்லுவதற்கு முன்னால் நீங்கள் ஒதுக்கிடணும். கண்டுபிடிச்சன்னா பாருங்கன்னு என்ன, நான் வந்து ஒரு பள்ளி வாத்தியார் போல் தான் இருக்கிறேன். அவர்களுக்கு இத்தனைக்கும் படிப்பும் கிடையாது, இவங்கெல்லாம் என்னை விட படித்தவங்க. ஏனென்றால் நான் படித்த வாழ்க்கையின் நேர்மையை அவர்கள் மதிக்கிறார்கள், அதுதான் என் டிகிரி. அந்த நம்பிக்கையில்தான் அவர்கள் என் தலைமையை ஏற்கிறார்கள். இதில் பல பேருக்கு என்னை விட வயசு அதிகமானவங்கள்லாம் இருக்காங்க. இப்போ சொல்லலாமா உங்க வயசை? கோச்சுக்க மாட்டீங்களே, என்னை விட மூத்தவர் அவர். ஆனால் என்னை தலைவர் என்று சொல்வதற்கு கொடுத்து வைத்திருக்கும் பொறுப்பு, இவன் நேர்மையாக இதை செய்வான் என்ற நம்பிக்கையில் தலைவர் என்று சொல்லுகிறார். என்னை பார்த்து தம்பின்னு சொல்லிட்டாருங்க. இது என்ன பாருங்க அப்படின்னா, ஐயோ அன்புனால சொல்ற விஷயம் யாது, அது வந்து ஒரு மரியாதை. அண்ணா என்று கூப்பிடும் போது என்ன மரியாதை இருக்கிறதோ அதே மரியாதை தம்பி என்று சொல்லிலும் இருக்கிறது. தனி மனித தாக்குதல் அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, ரொம்ப கிண்டல் அடிக்கிறீங்க அப்படிங்கிறான். ஐயா, நான் பேர் சொல்லும் அவர்களெல்லாம் தனி மனிதர்கள் அல்ல, அவர்கள் ஊழல் நிறுவனத்தின் தலைவர்கள். ஊழலை பற்றி பேசும்போது அவங்கள பற்றி பேசாமல் இருக்க முடியாது. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போனவர்களை குற்றம் சாட்டாமல் இருக்க முடியாது. நீங்கள் சும்மா இருந்துட்டீங்கிறதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா? யாராவது குரல் கொடுக்க வேண்டாமா? உங்கள் குரல் தானே நான்.
நான் என்ன பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மட்டும் மக்கள் நிரபர மக்களின் பிரதிநிதின்னு சொல்லிட்டு இருக்கேனா? நான் என்றுமே மக்களின் பிரதிநிதியாக இருக்க விரும்புகிறேன், அந்த குரலாக இருக்க விரும்புகிறேன். என் குரல் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா எப்படி சத்தம் போடுறதுன்னு நீங்கள் கற்றுக் கொடுக்க கற்றுக்கிறேன். நான் படிக்கலைங்கிறத ஏன் வெக்கமில்லாமல் சொல்லிக் கொள்கிறேன் என்றால், நான் நிரந்தரமானவன். யார் நல்லது எது கற்றுக் கொடுத்தாலும் உட்காந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருவேன். ஆரம்ப பாடம்லேருந்து ஆரம்பித்தா சந்தோஷமாக உங்கள் கூட உட்காந்து நான் கற்றுக்குவேன். எனக்கு சொல்லுங்கள், எவ்வாறு எவ்வழியில் நான் செல்லக்கூடாது என்று நீங்கள் சொல்லலாம், நாம் விவாதிப்போம். அந்த உரையாடலை துவங்குவதற்காகத்தான் இப்போ உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கணினி என்று சொல்லுகிறோமே, அது இலவச கணினி அல்ல. அரசு மக்கள் மீது மக்களை நம்பி செய்யும் முதலீடு, அது நம்ம சொத்து. எப்படி நம்ம சாலையை பராமரிக்கிறோமோ, எப்படி மண் வளத்தை மாசுபடாமல் நாம் தண்ணீரை எப்படி காப்பாற்றுகிறோமோ, அந்த மாதிரி இதையும் நீங்கள் காப்பாற்றணும். இது நம்ம சொத்து. ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸை நீங்கள் எலெக்ஷன் நேரத்துலேயோ அல்லது உங்களுக்கு ஒரு ஏதாவது போராட்டத்தும் போது கண்ணாடியை உடைக்காதீங்க. அது அரசு சொத்து இல்லை, உங்கள் சொத்து. பரவாயில்ல, கொஞ்சம் ஒடி நமக்கு கட்சிக்கு கொஞ்சம் பேர் வரும் அப்படின்னு சொல்கிறவன் தலைவனே கிடையாது. அப்படிப்பட்ட தலைமை உங்களுக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட தலைமை நான் அல்ல. நீங்கள் போராட்டங்களே நடத்துறது இல்லை, என்ன மாதிரி கட்சிங்கிறாங்க. ஆமாம், நாங்கள் வந்து மீட்டிங் போடும்போது ஆம்புலன்ஸ் வந்தால் ஒதுங்கி நின்றுவோம். ஏனென்றால் அன்றாட மக்களின் வாழ்க்கைக்கு இடையூறு செய்வதல்ல அரசியல். அவர்கள் என்றென்றும் சுகமாக வாழ்வதற்கு அஸ்திவாரம் போடுவது தான் அரசியல். அதைத்தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம். மக்கள் பிரச்சனையை சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, ஐநா சபையில் போய் பேசணுன்னாலும் நான் பேசுவேன். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு எம்எல்ஏக்கு இவ்வளோதான் பலன்னு, இல்லைங்க. ஒரு பஞ்சாயத்து தலைவர் நினைத்தால் பிரதமரை திரும்பி பார்க்க வைக்க முடியும். இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும் பஞ்சாயத்துகள். நீங்கள் தேவர்மான்னு ஒரு படம் எடுத்தேன், அதில் வந்து சிவாஜி சார் ஒரு டைலாக் சொல்வார், அது நான் எழுதின டைலாக். வயசில் சின்னவன் எழுதுறானேன்னு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அது நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அதில் வரும், ஏய் பஞ்சாயத்துக்கு மேலே என்ன என் பெரிய கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் இங்கே வந்து கேட்டுக்கிறோன்னு ஒரு டைலாக் வரும். அதை நம்பும் கட்சி மக்கள் நீதி மையம். என்னைக்கு நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னா இந்த டயலாகை எழுதினவனே அரசியல்வாதி தானே. மக்கள் அரசியல் பேசும் ஒருவர், அதை அன்னியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உனக்கு தகுதி கிடையாது, நீ வெறும் நடிகன் தான் என்று ஒதுக்கி வைத்திருந்த போது கூட மக்களுக்காக குரல் கொடுத்தவன் நான். என்னுடைய சர்ச், என்னுடைய கோவில், என்னுடைய மசூதி என்று நம்பும் ஒரு ஆள் நான். அதனால தான் பப்ரி மஸ்ஜித் இடிஞ்சாலும் நான் கோவப்படுவேன், நம்ம கோவில் சிலைகள் காணாமல் போனாலும் நான் கோவப்படுவேன். அது என் சிலை, நீ அதை கும்பிடுவியா? அதை பற்றி உனக்கு கேட்காத. எங்கள் வீட்டில் கும்பிட்றாங்க, அதனால அது முக்கியமான சிலை. எங்கள் வீட்டில் செருப்பு திருட்டு போனாலும் நான் அதையே கோவப்படுவேன், அது நீ போடுற செருப்பான்னு. இல்லை, எங்கள் அம்மா போடுற செருப்பு, திருப்பி கொண்டா வை இங்கே. அப்படித்தான் அது. எனக்கு வந்து பகுத்தறிவு என்பது வந்து ஒன்று இல்லை என்று சொல்வதல்ல. ஏன் அவர்களுக்கு அது இருக்கிறது, அது எதனால் அங்கு இருக்கிறது, அதை சொல்லி எவ்வாறாக ஏமாற்றுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு, அவர்களுக்கு இது வந்து ஒரு மனோதத்துவ சிகிச்சை. உங்கள் ஸ்பிரிச்சுவலிசம் பக்தி எல்லாம் உங்களுக்கான மனோதத்துவ சிகிச்சை இலவசமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. முடிந்தால் அதை அரசு நல்ல மருத்துவர்களை வைத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் வழி வழியாக வந்த இந்த மனோதத்துவ முறைப்படி அவர்கள் கோவிலிலேயே அதை செய்து கொள்ளட்டும். என்னுடைய புரிதல் அப்படிப்பட்டதுதான். உனக்கு வேண்டுமா என்று கேட்டால் எனக்கு வேண்டாம். இது எப்படின்னு கேட்டால், நான் வெஜிடேரியன், நீங்கள் நான் வெஜிடேரியன்ங்கிற மாதிரி அவங்கவுங்க இஷ்டம். என்ன சாப்பிட்றதுன்னு நீ சொல்லாத.
யார் யாரெல்லாம் சாப்பிடலைன்னு நாங்கள் ஏழைகளை கையை காட்டிகிட்டு இருக்கும்போது என்ன சாப்பிடலான்னு மெனு கொடுக்காதீங்க நீங்கள். இது நான் இப்போ சொல்லலைங்க, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கூட்டங்களில் நான் பேசும் பேச்சுத்தானது. ஒன்றும் இல்லை, இப்போ போன இடத்துல இப்போ நான் இப்போ நான் நின்ன தொகுதியில் அவர் நின்று கணிசமான ஓட்டுகள் வாங்கியும் தோற்றார் என்பது எங்களுக்கு கசப்பான ஒரு உண்மைன்னா கூட, சரி ஜெயிச்சார்ல, அந்த வெற்றி வீரர் தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா, ஏதாவது ஒன்று நிறைவேற்றியிருக்காரா? இல்லை. அதுக்கு இன்னொருத்தர் ஒருத்தர் எம்எல்ஏ ஒருத்தர் எம்பி ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க, திரு நடராஜன் அவர்கள், இப்படி கார்த்திக் அவர்கள், இவர்கள் இருக்காங்க. அதாவது தனி மனித தாக்குதல் இல்லைங்க, அவங்க செய்ய விட்டதை நினைவுபடுத்துவது மக்களின் குரல். நான் வெறும் ஒரு லவுட் ஸ்பீக்கர் தான், உங்கள் குரல் அதை நான் பேசுகிறேன். ஏதாவது செஞ்சுருக்காங்களா? செய்யலை. ஆனால் மக்களின் பேராதரவு டெமோக்ரஸியில் ஒரு இன்ச் அளவில் நீங்கள் விழிப்புடன் இல்லைனால் நியாயம் கிடைக்காமல் போய்விடும். அதற்கு பேர் உதாரணம் எங்கள் எம்பி ஒன்று ஆல்ரெடி இருந்திருக்கணும் மக்கள் நீதி மையம், அது இல்லாமல் போனது பரவாயில்லை. இப்போ நிறைய பேரை கொண்டு உருவாக்கிடுவோம். ஏன்னா நாங்கள் விழித்து கொண்டது போல் மக்களும் விழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு பலம். இதெல்லாம் பஸ்ஸில் கொண்டு வந்து இறக்கின கூட்டம் இல்லைங்க. மடியிலேயோ அல்லது வகுத்துக்குள்ளேயோ ஒரு குவாட்டரை போட்டுக்கிட்டு வந்த கூட்டமும் இல்லை, அதுவும் இலவசமாக வருதுங்கிறதுக்காக. போனதும் பிரியாணி இருக்குங்கிற நம்பிக்கையில் வந்த கூட்டம் இல்லை, அவங்க அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்கு. அதனால தான் நேர்மை ஜெயிக்காதுன்னு சொல்கிறவங்களை பார்த்தா எனக்கு கோபம் வருது. மோதி மிதித்து விடு பாப்பான்னு சொன்ன மாதிரி மோதி மிதிக்கணும்னு தோணுது. ஆனால் காந்தியார் பேரை சொல்லிக்கிட்டு அதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறதுனால அதை செய்யாமல் மோதுதல் மாத்திரம் ரத்தம் வராமல் செய்து கொண்டிருக்கிறோம். அதை ஜனநாயக முறைப்படி மோதுகிறோம் அநீதியுடன். அதற்காக இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் திட்டங்களில் உண்மையான தேர்தல் அறிக்கை என்று சொன்னால் அது மிகையாகாது. இவர்கள் ஏன் இலவசங்கள்லாம் அறிவிக்கிறாங்க? ஏற்கனவே உங்கள் மக்கள் பால் அவர்கள் ஏற்படுத்திய காயம் தெரிந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக அவசரமாக போடுற பேண்டெய்டு அது. அண்டா குண்டாலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல திட்டங்கள் இருந்தால் உங்களுக்கு இலவசம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குடிக்க தண்ணி இல்லை, வாஷிங் மிஷின் கொடுக்குறேங்கிறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? நான் போகிற இடத்துலலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது உங்களுக்கே புரியலையா? அது அந்த வாஷிங் மிஷின் எப்படி வாங்குறாங்க? அவங்க தாத்தா விட்டு காசுலையா வாங்குறாங்க? உங்கள் காசை எடுக்கிறாங்க, 20 ரூபா சமாச்சாரத்துக்கு 50 ரூபா கொடுத்துட்டு 30 ரூபாய் அவங்க பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு, ஐயையோ 30 ரூபாய்க்கு நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு 20 ரூபாய்க்கு அந்த பொருளை பண்ண சொன்னீங்கன்னா ஒரு சுமாராக தான் இருக்கும், 2 நாள் ஓடும், அப்புறம் உடஞ்சி போயிடும். பரவாயில்ல, கொடு, ஏமாளிகளுக்கு தானே கொடுக்குறோம், இலவசமாக தானே கொடுக்குறோம். நீங்கள் வாங்கும் இலவசத்துக்கு ஆயுள் கம்மி, அந்த நம்மளுடைய ஆயுளையும் குறைச்சிடக்கூடாது. அதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்க்கணும். நீங்கள் அவங்க கொடுக்குற அந்த 5000-10000 வாங்கி ஓட்டை வித்துட்டோம்னு வச்சுக்கோங்க, 5 வருடத்திற்கு நம் வாழ்க்கையை அவர்களுக்கு குத்தகைக்கு விட்டு விடுகிறோம். அதனால தான் நீ ஏன் செய்யலைன்னு கேட்க முடியல ஏழைகளோட. அவங்களுக்கு வீரம் இல்லாமல் இல்லை, போய் நின்னால் அவங்க கண்ணில் கண்ணு பார்த்து கேட்பான், சூடத்தை அணைச்சி நீ சொன்னியே எனக்கு ஓட்டு போடுவேன்னு 5000 ரூபா வாங்கினே மறந்துட்டியான்னு கேட்பான். அவர்களுக்கு மனசாட்சி கிடையாது, இவர்களுக்கு உண்டு. ஐயோ ஆமாம் இல்லை தப்பு பண்ணிட்டோன்னு பேசாமல் இருந்துடுறாங்க. இப்படி பேசாமல் இருந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் பார்க்குற ஊர்களில் எல்லாம் திறந்த சாக்கடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்? குடிக்க தண்ணி எந்த ஊர்லேயும் கிடையாது. ஆரம்ப பள்ளிகள் எல்லா ஊர்லேயும் குப்பை மேடு மாதிரி தான் இருக்கிறது. அது நம்ம எதிர்காலம் அல்லையா? குடிநீர் என்பது நம்முடைய அன்றாட விஷயம் இல்லையா? இன்னொருத்தர் பேரை சொல்கிறேன், ஐயா கோச்சக்கூடாது, வேணா மாண்புமிகுன்னு போட்டுக்கிறேன். மாண்புமிகு வேலுமணி அவர்கள், அது பதவிக்கு கொடுக்கற மரியாதைங்க, தனியா பேசினா அது வேற விஷயம். அவர் வந்து சூஎஸ் ஒரு கம்பெனியோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறாருக்க, பல 100 கோடி விஷயம் அது.
அது எதுக்குன்னா உங்களுக்கு சரிவர உங்கள் சிறுவாணி தண்ணியை உங்கள் வாயில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு 400 அடி. ஏங்க 400 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் அள்ளி குடித்த தண்ணீர் அது எங்கள் சொத்து, என்னுடைய இலவசமாக காற்று போல் மழை போல் அது என்னை வந்து அடைய வேண்டிய விஷயம். ஊடால வந்த அரசு நீ அதுக்கு உதவி தான் செய்யணும், முடிஞ்சால் மொண்டு எங்கள் பாத்திரத்தில் ஊற்றணும். அதை விட்டுட்டு அதை வியாபாரம் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், குடிக்கிற தண்ணியை கொடுக்குறேன். ஆனால் டெய்லி காசு கட்டணும், எலக்ட்ரிசிட்டிக்கு மீட்டர் கட்டுறீங்கள, அந்த மாதிரி தண்ணிக்கும் மீட்டர் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னா அதை நம்பி அப்பா குடி தண்ணீர் வந்தால் போதும், காசை வேணால் கொடுத்துடலான்னு ஏமாந்து நீங்கள் கொடுக்கறதுனால தான் அவங்க இன்னும் இன்னும் ஏமாற்றுவதற்கான திட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்.